தமிழ்நாட்டில் நூலக பணி சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதில் கன்னிமரா நூலகமும் ஒன்று முக்கியமானது. ஆண்டுக்கு 20,000 அதிகமான நூல்கள் இங்கே வரப்பெறுகின்றன. மாணவர்கள் தேவைப்படுற புத்தகத்தை நம்ம வந்து எடுத்து கொடுத்தோனாலே அதை மாதிரி ஒரு ஆத்மமான திருப்தி வந்து யாருக்கும் கிடைக்காது. சென்னை என்றால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தையோ மவுண்ட் ரோடு எல்ஐசியையோ காண்பிப்பதுதான் கொஞ்ச காலத்திற்கு முன்பு வரை தமிழ் சினிமாவின் வழக்கமாக இருந்தது. சென்னையின் பொது அடையாளங்களாக இவை பெருமை ஏறி நிற்கும் நிலையில், கன்னிமாரா நூலகமும் சென்னை பல்கலைக்கழகமும் சென்னை வரலாற்றின் அறிவுசார் அடையாளங்களாக செம்மாந்து நிற்கின்றன. மெட்ராஸில் நவீன கல்வி முறை என்பது 18 நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளிலேயே தொடங்கிவிடுகிறது. 1794 கிண்டி பொறியியல் கல்லூரியும் 1857 சென்னை பல்கலைக்கழகமும் தொடங்கப்பட்டு தென்னிந்தியாவின் முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களாக பரிணமித்தன. இப்படியாக மெட்ராஸில் கல்வி பணிகள் தொடங்கி வளர்ந்து வந்த போதிலும், 19 நூற்றாண்டின் இறுதி வரை மெட்ராஸில் நூலகம் என்ற அமைப்பு அந்த சொல் சுட்டும் பொருளில் உருவாகி இருக்கவில்லை. இந்த பின்னணியில் இங்கிலாந்தின் ஹெட்ஃபோர்ட்ஷயர் பகுதியில் ஹெட்ஃபோர்ட்ஷீட் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஹெய்லேபரி கல்லூரியில் 1860 இந்திய ஆட்சி பணிக்கான பயிற்சிகள் தொடங்கப்பட்டிருந்தன. அங்கிருந்த நூலகத்தில் தேவைக்கு அதிகமாக சேகரமாகிவிட்ட புத்தகங்களை மெட்ராஸ் மாகாணத்திற்கு அனுப்புவது என்று முடிவு செய்யப்பட்டது. அப்படி வந்து சேர்ந்த புத்தகங்கள் மெட்ராஸ் அருங்காட்சியகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மெட்ராஸின் மையப்பகுதியான எழும்பூரில் இருமுனையிலும் கூவம் நதி தொட்டு செல்லும் பாந்தியன் சாலையில் தோட்டங்களால் நிறைந்த பாந்தியன் திடலில் 1851 சென்னை அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டது. பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதியாக நூலகம் அமைந்திருப்பதைப் போல, இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கும் புத்தகங்களை கொண்டு மெட்ராஸ் அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதியாக சிறு நூலகம் ஒன்றை கேப்டன் ஜீன் மிட்சல் என்பவர் 1860 நிர்மாணித்தார். மெட்ராஸின் அறிவு செயல்பாட்டில் புது அத்தியாயம் ஒன்று அப்போது தொடங்கியது. அருங்காட்சிய நூலக மாதிரியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த சிறு நூலகம் 1890 வரை அருங்காட்சியகத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. அப்போது மெட்ராஸின் கவர்னராக இருந்த கன்னிமாரா பிரபு மாகாணத்திற்கு தனி நூலகம் வேண்டும் என்பதை உணர்ந்து 1890 மார்ச் 22 அன்று நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். கட்டுமான பணிகள் முடிந்து 1896 தமிழ் புத்தாண்டு அன்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக நூலகம் திறக்கப்பட்டாலும், அதே ஆண்டு டிசம்பர் 5 நடந்த அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவில் கன்னிமாரா பிரபுவுக்கு மரியாதை செய்யும் விதமாக நூலகத்திற்கு அவருடைய பெயரே சூட்டப்பட்டது. அருங்காட்சியகத்தின் கண்காணிப்பாளராக இருந்த தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்ற நூலின் ஆசிரியர் எட்கர் தர்சன் கன்னிமாரா நூலகத்தின் முதல் நூலகராக பொறுப்பேற்றார். தனிச்சிறப்பு வாய்ந்த கன்னிமாரா நூலகத்தின் முக்கியத்துவம் அதன் கட்டடத்திலிருந்தே தொடங்கிவிடுகிறது. தமிழ்நாட்டில் நூலக பணி சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதில் கன்னிமாரா நூலகமும் ஒன்று முக்கியமானது. நூலக பணி என்று சொன்னேன், ரெண்டு வார்த்தை இருக்கிறதுல, நூலகம் பணி. வெறும் நூலகம் இருந்தால் போகாதுங்க, நூலக பணி இருக்கணுங்க. அதுக்காக உழைத்தவர்களில் ரங்கநாதனுடைய சிஷ்யன் திலைநாயகன் பேருக்கு, அவர் தாங்க இதில் சிறப்பாக பிரபலமாக எல்லாம் இருந்தார் அந்த காலத்தில். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நூற்றுகை விளக்கம் வந்து நூற்றுகை போட்டார். நூற்றுகைனா என்னங்க, புஸ்தகத்தினுடைய விவரம். எல்லா புஸ்தகத்தை பற்றி விவரம்லாம் தொகுத்து தொகுத்து வெளியிட்டு கொடுத்தாருங்க. கல்கத்தாவில் இருக்க தேசிய நூலகம் கூட INBன்னு ஒன்று வெளியிடுது. தமிழில் வெளியிட்டு இந்த திலையந்தாங்க தான் வெளியிட்டாருங்க.
மெட்ராஸின் கட்டிடக்கலையாக பரிணமித்த இந்தோ சராசனி பாணியில் அமைந்த சென்ட்ரல் ரயில் நிலையம், உயர் நீதிமன்றம், சட்டக்கல்லூரி, அருங்காட்சியகம் ஆகியவற்றை வடிவமைத்த ஹென்றி இர்வின் கன்னிமாரா நூலகத்தையும் அதே பாணியில் உருவாக்கினார். அன்றைக்கு மெட்ராஸின் முதன்மை ஒப்பந்தக்காரராக இருந்த நம்பெருமாள் செட்டி இந்த நூலகத்தை கட்டினார். பழைய கட்டடம் என இன்று அழைக்கப்படும் கன்னிமாரா நூலகத்தின் முதன்மை கட்டடமான இது அரைவட்ட வடிவத்தில் அமைந்திருக்கிறது. அரைவட்ட முகப்பிலிருந்து தொடங்கும் நூலகத்தின் நீண்ட புத்தக அறைகளுக்கான சலவை கற்கள் ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்திலிருந்து பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக படகுகளில் கொண்டு வரப்பட்டன. பெரும் கலையழகுடன் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த கட்டடத்தின் விதானம் தனித்த அழகை தாங்கியிருக்கிறது. அங்கிருந்து கீழிறங்கும் பெரும் ஜன்னல்களில் அழகிய வேலைப்பாடுகள் மிகுந்த வண்ண கண்ணாடிகள் வழியாக சூரிய ஒளி நூலகத்திற்குள் குவிகிறது. விதானம் ஜன்னல்கள் தொடங்கி புத்தக அடுக்குகள் வரை நூலகத்தின் ஒவ்வொரு அம்சங்களும் நுண்ணிய வேலைப்பாடுகளால் இழைக்கப்பட்டிருக்கின்றன. நூலக கட்டிடத்தை வடிவமைத்த ஹென்றி இர்வினும் ஜங்கல் புக் எழுதிய கிப்ளிங்கும் நண்பர்கள் என்பதால் புத்தக அடுக்குகளின் மேல் சீரான இடைவெளியில் அமைந்திருக்கும் குரங்கு, யாழி போன்ற மரச்சிற்பங்கள் ஜங்கல் புக்கின் கதாபாத்திரங்களை அடிப்படையாக கொண்டு செதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக இந்த நூலகம் அந்த கால மதிப்பீட்டில் 575,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. அருங்காட்சிய பொறுப்பாளரே நூலகராகவும் கூடுதல் பொறுப்பேற்க 1930களின் பிற்பகுதி கன்னிமாரா நூலகம் பிரிட்டிஷாரின் மேற்பார்வையில் இயங்கியது. முதல் தனி நூலகராக ரா ஜனார்த்தனம் என்பவர் 1939 பொறுப்பேற்க நூலக நிர்வாகம் இந்தியர்களிடம் வந்தது. அதுவரை பின்பற்றப்பட்டு வந்த புத்தகங்களை பூட்டி வைக்கும் மூடிய புத்தக அடுக்கு முறையை நீக்கி திறந்த புத்தக அடுக்கு முறையை ஜனார்த்தனம் அறிமுகப்படுத்தினார். நூலக பணியாளர்கள் மட்டுமே நூல்களை எடுத்துக் கொள்ளும் வழக்கம் மாறி வாசகர்களே புத்தகங்களை எடுத்து வாசிக்கவும் உறுப்பினர்கள் புத்தகங்களை இரவல் பெற்று செல்லும் வசதியும் வந்தது. இந்த நடைமுறையே பிற்காலத்தில் பொது நூலகங்களில் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாட்டில் 1948 இயற்றப்பட்ட மெட்ராஸ் பொது நூலக சட்டம்தான் இந்தியாவில் பொது நூலகங்களுக்கென்றே இயற்றப்பட்ட முதல் ஒழுங்குமுறை சட்டமாகும். அப்போதைய கல்வித்துறை அமைச்சர் அவினாசிலிங்கம், இந்திய நூலக தந்தை டாக்டர் எஸ் ஆர் ரங்கநாதன் ஆகியோர் முயற்சியில் கொண்டு வரப்பட்ட இச்சட்டம் 1950 நடைமுறைக்கு வந்தது. அதன்படி மாநிலத்தின் மைய நூலகமாக கன்னிமாரா நூலகம் அறிவிக்கப்பட்டது. டெலிவரி ஆஃப் புக்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் ஆக்ட் எனப்படும் இந்திய நூல்கள் வழங்கல் சட்டம் கன்னிமாரா நூலகத்தின் தனிச்சிறப்புகளில் ஒன்று. 1954 இயற்றப்பட்ட நூல் விநியோக சட்டத்தின்படி இந்தியாவில் வெளியாகின்ற அனைத்து நூல்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்களை பதிப்பாளர்கள் தனது சொந்த செலவில் இந்நூலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அப்படி வரப்பெறுகின்ற நூல்களுக்கு ஒப்புதல் ரசீது வழங்கப்படும். அந்த ஒப்புதல் ரசீதை பெற்றால் மட்டுமே அவர்கள் அந்த நூல்களை வெளி மார்க்கெட்டில் விற்க அனுமதி பெற்றவர்களாக கருதப்படுவர். இந்தியாவின் எந்த பகுதியிலும் எந்த மொழியிலும் வெளியாகும் நூல்கள், பருவ இதழ்கள், செய்தித்தாள்களின் பிரதிகள் நாள்தோறும் இங்கு வந்து குவிந்து கொண்டு இருக்கின்றன. நூல் விநியோக சட்டத்தின்படி ஆண்டுக்கு தமிழ், மற்ற இந்திய மொழிகள் அனைத்தும் சேர்த்து 20,000 அதிகமான நூல்கள் இங்கே வரப்பெறுகின்றன. கொல்கத்தா தேசிய நூலகம், தில்லி பொது நூலகம், மும்பை டவுன்ஹால் பொது நூலகம், இந்திய நாடாளுமன்ற நூலகம் ஆகியவற்றிலும் கன்னிமாரா நூலகத்தில் உள்ள நூல்களின் பிரதி ஒன்று இருக்கும். இந்தியாவின் 4 தேசிய வைப்பக நூலகங்களுள் ஒன்றாக கன்னிமாரா நூலகத்தை 1981 இந்திய அரசு அறிவித்தது. ஐநா, யுனெஸ்கோ, ஆசிய வளர்ச்சி வங்கி போன்ற அமைப்புகளின் அனைத்து வெளியீடுகளும் கிடைக்கும் தகவல் மையமாகவும் கன்னிமாரா விளங்குகிறது. பேரறிஞர் அண்ணா தன்னுடைய வாழ்நாளின் கணிசமான நேரத்தை கன்னிமாரா நூலகத்தில் செலவிட்டுள்ளார். ராஜாஜி, சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன், சாண்டில்யன், சுஜாதா, நீலகண்ட சாஸ்திரி ஆகியோர் இந்த நூலகத்தில் உறுப்பினர்களாக இருந்துள்ளனர். மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி எனப்படும் சென்னை இலக்கிய சங்கம், சென்னை பல்கலைக்கழக நூலகம், கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் ஆகியவை ஒரு காலத்தில் கன்னிமாரா நூலகத்தில் தான் இயங்கி வந்தன. இலக்கியம், வரலாறு, கலை, கலாச்சாரம், மருத்துவம், பொறியியல், அறிவியல், கணிதம், அரசியல் ஆராய்ச்சிகள் உள்ளிட்ட தலைப்புகளிலும் ஆங்கிலம், தமிழ், இந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம், உருது, மராட்டி, குஜராத்தி, ஒடியா, பெங்காலி உள்ளிட்ட மொழிகளிலுமாக 800,000 மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன. இன்று கன்னிமாரா நூலகத்தில் 140,000 மேற்பட்ட வாசகர்கள் உறுப்பினராக உள்ளார்கள். தினமும் 1,000 மேல வாசகர்கள் வந்து இங்கு பயனடைகின்றனர்.
தொடர்ந்து அதிகரித்து வந்த உறுப்பினர்கள் வாசகர்களின் வசதிக்காக 1973 ஆண்டு 55,000 சதுர அடி பரப்பில் 3 மாடி புதிய கட்டிடம் கட்டி திறக்கப்பட்டது. 1998 12,000 சதுர அடியில் மற்றொரு 3 மாடி புதிய கட்டிடம் கட்டி திறக்கப்பட்டது. இப்போது ஆங்கில நூல்கள் பிரிவு, குடிமை பணி கல்வி மையம், குழந்தைகள் நூலகம், பருவ இதழ் பிரிவு, இந்திய மொழிகள் பிரிவு, பாடநூல் பிரிவு ஆகிய பிரிவுகள் நூலகத்தில் உள்ளன. மாணவர்களின் தேவை கருதி பாடநூல் பிரிவு 1984 தொடங்கப்பட்டது. தனி வருகை பதிவேடு பராமரிக்கும் அளவிற்கு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் கன்னிமாராவில் வந்து படிக்கின்றனர். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்லூரியில் இருந்தும் ஆய்வு மாணவர்களும் இங்கு வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கவும் 2 பிரிவுகளாக நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு புத்தகங்கள் தேடுவதற்கான கணினியும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடிமைப்பணி மாணவர்களுக்கு இங்கே தனியாக நாங்கள் அவர்கள் உட்கார்ந்து படிக்கவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் ஆங்கில நூல்களே அதிகம் இருந்தன. உலக நாடுகள் சிலவற்றின் வரலாறுகள், ஆங்கில ஆட்சி முறை பற்றிய குறிப்புகள், ஓவியங்கள் இருந்துள்ளன. 1553 ஆண்டிலிருந்து தற்போது வரை வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் அச்சிடப்பட்ட அரிய நூல்கள் கன்னிமாராவில் பாதுகாக்கப்படுகின்றன. மேலும் லோக்சபா, ராஜ்யசபா, தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆகியவற்றில் நடந்த விவாதங்கள், 1871 தொடங்கும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகியவை குறித்த புத்தகங்கள் என்று அரிய ஆவணங்களின் சேகரம் வாசகர்களை திகைக்கச் செய்கிறது. கன்னிமாரா நூலகத்தில் உள்ள அனைத்து நூல்களின் தலைப்புகளும் கணினி மயமாக்கப்பட்டுள்ளன. ஒரு சப்ஜெக்ட்ல என்னென்ன புத்தகம் சிறப்பா இருக்குன்னு பார்த்தா பிப்ளியோகிராஃபி நூற்றுகை வெளியிட்டாங்க. இதெல்லாம் காரணம் கேட்டீங்கன்னா ரங்கநாதன் தாங்க எல்லாத்துக்கும் குரு. அவர் வந்து இந்த லைப்ரரி சயின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து இந்தியாவிலேயே பேராசிரியர் சம்பளம் வாங்கி கொடுத்தவர். அவருக்கு கன்னிமாராவிலேயே அப்படி தான், அவருடைய மாணவர் தான் இருந்தார். ஆகவே தில்லைநாயகன் பீரியடில் தான் இது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இங்கு வரப்பெற்ற நூல்களை டிஜிட்டல் வெர்ஷனில் பதிவு செய்து அந்தந்த செக்ஷனுக்கு உடனுக்குடன் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இங்கே வருகின்ற வாசகர்களுக்கு என்ன நூல்கள் வந்தது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு செக்ஷன் என்ட்ரன்ஸ்லேயும் வந்து டிஸ்பிளே, முதல்ல வந்து டிஸ்பிளே வைப்போம். டிஸ்பிளே வச்சுட்டு அந்த காட்சிப்படுத்திட்ட பிறகு தான் நாங்கள் வந்து அந்த செக்ஷனுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். இப்படி வந்து வாசகர்களுக்கு நாங்கள் முதல்ல தெரியப்படுத்துகிறோம். வீடு தேடி வரும் நூலக பணி, ஹோம் டெலிவரி உடனே வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன போல் 88 வயசு ஆனவங்களுக்கு புஸ்தகம்லாம் கரோனா பீரியடில் படிக்க முடியல. அதனால் இந்த ஹோம் டெலிவரி பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, அந்த நூற்றுகைன்னு ஒன்று வெளியிட்டாங்க பாருங்கள், ஒரு 20 வருஷமாக வெளியிடலை. அது வெளியிட்டால் வெளியூரில் இருக்க, கன்னியாகுமரியில் இருக்க கூட இந்த என்னென்ன புஸ்தகம் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆராய்ச்சி மாணவர்கள்லாம் சரியாக இருக்கும். 1000 பிப்ளியோகிராஃபி வெளியிடலாம். கிராமத்திலேருந்து வர்றவங்க நூலகர்களுக்கெல்லாம் புத்தொழி பயிற்சி கொடுக்கலாம். தமிழ்லேயே நூலக தமிழ்னு சொல்லி கொடுக்கணும். ஆகவே இந்த மாதிரி நூலக கல்வி, நூலக பணி சிறக்கிறதுக்கு பிப்ளியோகிராஃபி, ஹோம் டெலிவரி இதெல்லாம் பண்ண மேலும் மேலும் தமிழ்நாட்டுக்கு இன்றைய அரசாங்கத்துக்கு புகழும் பெருமையும் கிடைக்கும். வரலாற்று சிறப்புமிக்க கன்னிமாரா நூலகம் 125 ஆண்டுகளை கடந்து அறியாமை இருள் விலக்கி கொண்டிருக்கிறது. அறிவு தேடல் கொண்டு தன்னை நோக்கி வரும் வாசகரை வாசிப்பின் வழி புதிய உலகுக்கு அழைத்துச் செல்லும் கன்னிமாரா தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளமாக தலைநகரில் ஒளி அறிவு வீசிக் கொண்டிருக்கிறது. Thank you.